குழந்தைகளே எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நாம் சென்ற மூன்று வகுப்புகளிலும் கடலை பற்றியே தான் படிச்சிட்ருக்கோம் நம்முடைய தமிழ் பாடநூலில் கடல்களை பற்றிய சிறு சிறு விளக்கங்கள் அறிவுகள் இதெல்லாம் உங்களுக்கு முதல் பாடம் முழுதும் படித்தா கிடைக்கும் முதல்ல உங்களுக்கு பாடல் கொடுத்துருந்தாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமி தாயின் நீலச்சேலைங்கிற தலைப்பில் ஒரு குறிப்பு கொடுத்துருந்தாங்க இனி நாம் பார்க்க போகிறது ஒரு உரையாடல் வடிவம் இனி நாம் பார்க்க போகிறது ஒரு உரையாடல் வடிவம் அதாவது தமிழில் உள்ள இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழால் ஆக்கப்பட்ட இந்த தமிழை உங்களுக்கு முதல் பாடத்திலேயே கடல் அப்படிங்கிற தலைப்பை எடுத்து இந்த இயல் இசை நாடகம் வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அருமை இல்லையா மொழியின் அல்லது நம்மோட தமிழின் பல்வேறு வடிவங்களை நீங்கள் முதல் பாடத்திலேயே படிக்கிறீங்க இயல்லாம் என்ன இயல்பாக பேசுவது உரைநடை வடிவங்கள் பயணக்கட்டுரைகள் குறிப்புகள் வாழ்க்கை குறிப்புகள் வாழ்க்கை வரலாறுகள் சிறுகதைகள் நாவல்கள் இது போன்ற இயல்பாக இருக்கக்கூடிய எழுத்து வடிவங்களைத்தான் இயல் தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் இசைத்தமிழ் அப்படின்னு என்னது பாடல்கள் கவிதைகள் குட்டிக் கவிதைகள் ஹைகூ கவிதைகள் இதையெல்லாம் நாம் தமிழ்னு சொல்கிறோம் இந்த கவிதைகளுக்கெல்லாம் நாம் மெட்டு போட முடியும் அடுத்தது நாடகத்தமிழ் நாடகத்தமிழ்னா என்ன உரையாடல் ஒரு நிகழ்வை நாடகமாக மாற்றி நடித்து கருத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறது அதைத்தான் நாம் என்னன்னு சொல்வோம் நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி இனிமையான தமிழ் தமிழ்மொழியை படிக்க நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படித்தானே நம்ம பாடப்பகுதியில் மாறன் அப்பா இரண்டு கதாபாத்திரங்களை வச்சு ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் கடல்களின் கொஞ்சம் கூட விரிவான தன்மைகளை குறித்து பேசுகிற மாதிரி ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க அதாவது கடலின் ஆழம் எப்படி அளப்பாங்க மிக பெரிய கடல் எது இது மாதிரி பல சந்தேகங்கள் நம்ம மாறனுக்கு ஏற்பட்டது அப்போ இதை நிவர்த்தி செய்வதற்காக அப்பா கிட்ட கேள்விகள் கேட்டு கேட்டு என்னெல்லாம் விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிறாப்படி பாடப்பகுதிக்குள் போகலாம் முதல்ல நான் உங்களுக்கு இந்த பகுதியை வாசித்து கொடுக்குறேன் நீங்கள் கவனமாக கேளுங்கள் இந்த உரையாடல் பகுதிக்கு அமைதி கடல்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க என்ன தலைப்பு அமைதி கடல்கள் அப்போ இந்த இனிமையான முத்தமிழில் தரப்பட்டுள்ள பாடங்களை படிப்பதற்கு உண்மையிலேயே நாமெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்த உரையாடல் பகுதியில் அப்பாவும் மாறனும் கடல்களின் சிறப்புகளை பற்றியும் அப்புறம் மாறனுக்கு அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்கிறான் அவங்க அப்பா அதற்கான பதிலை சொல்லி கொடுக்கிறார் இது மாதிரியான வடிவத்திலேயாக்கும் உங்களுக்கு பாடப்பகுதியில் உரையாடல் கொடுத்துருக்காங்க இந்த உரையாடலின் தலைப்பு அமைதி கடல்கள் உரையாடலின் தலைப்பு அமைதி கடல்கள் இத்தனை நாள் அலை திரைக்கடல் இந்த மாதிரி கடல்களை பல்வேறு பெயர்களில் அழைத்தாங்க அதையெல்லாம் நான் படித்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆர்ப்பரிக்கும் கடல் ஆழமான அலைகடல் நீல வண்ணக்கடல் இல்லையா இதெல்லாம் படித்தோம் ஆனால் இந்த உரையாடல் பகுதிக்கு தலைப்பாக அமைதி கடல்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க ஆமாம் கடல்கள் ஆர்ப்பரிப்பதும் அமைதியானதும் கூட என்னங்கிறத பார்க்கலாம் உதாரணமா கடல்ல காற்று வீசும் பொழுது அலைகள் ஏற்படுகிறது அப்ப மேலே பார்த்தா எப்பவுமே அலை அடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கடல் தூரம் நம்ம கடலுக்குள்ள கப்பல்லையோ படகுலையோ செல்ல செல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைதியாக இருக்குமாமா அதனால்தான் கடலின் இந்த ஒரு சிறப்பை வைத்து அமைதி கடல்கள் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க இப்போது இந்த அமைதி கடல்கள் அப்படிங்கிற உரையாடல் பகுதியை டீச்சர் உங்களுக்கு வாசித்து கொடுக்குறேன் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த பாடத்தின் வரிகளில் உங்கள் விரல்களை வச்சுக்கிட்டே வரணும் கவ குழந்தைகளே டீச்சர் வாசிச்சத நல்லா கவனிச்சிங்களா ஆமாம் இமயமலையை விட பெரிய மலைகள் கடலுக்கு அடியில் இருக்குதாம்மா எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்லையா இதையெல்லாம் நீங்களோ நானோவா செஞ்சோம் இல்ல இதெல்லாம் யாருடைய படைப்பு இயற்கையின் படைப்பு அப்ப இதையெல்லாம் நம்மளால அழிக்க முடியுமா அழிக்க நினைக்கிறோம் அதற்கான உரிமை இருக்குதா உரிமையே கிடையாது ஒரு பொருளை நல்லபடியாக உருவாக்கலாம் ஆனால் இயற்கையை அழிப்பதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை எவ்வளவு பிரம்மாண்டமான காரியங்கள் எல்லாம் இயற்கையில இருக்குன்னு பாத்தீங்களா அருமையான உரையாடல் நீங்க கடற்கரைக்கு போயிருக்கீங்களா கடற்கரைக்கு போனப்ப இது போன்ற சந்தேகங்கள் யாருக்காச்சும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா இப்ப மாறன் என்னெல்லாம் கேள்வி கேட்டான்னு பாத்தீங்களா அப்போ அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அப்பா தெளிவாக அழகாக சொல்லியும் கொடுத்தார் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்திலாம் இருப்பாங்க அவங்கள என்ன செய்கிறீங்க அப்பாவாக ஒரு ஆள் வேடம் போட வேண்டியது மாறனாக ஒரு ஆள் வேடம் போட்டு இந்த உரையாடலை நாடகமாக நடித்து பார்க்கலாம் நடித்து பார்ப்பீங்களா அதுக்கப்புறமா நம்ம பாடப்பகுதியில் உப்பளங்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க உப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இரண்டாவது பாடப்பகுதி பகுதி அலைகடல் படிக்கும் பொழுது உற்ற நண்பன் போலவே உதவும் உப்பும் கடலிலே அப்படின்னு படித்தோம் ஆமாம் இப்போ உப்பு கடலிலிருந்து தான் கிடைக்கிறதுன்னு ஒரு குறிப்பு நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த உப்புக்கும் நம்முடைய சுதந்திர போராட்டத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது நீங்க யாராச்சும் சமூக அறிவியல் பாடத்துல படிச்சிருக்கீங்களா இல்லன்னா உங்களுக்கு இனி அந்த பாடம் வருது அதுக்கு முன்னாடி டீச்சர் அதை பத்தி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் உங்களுக்கு சொல்றேன் ஆங்கிலேயர்கள் உப்புக்கு அதிகப்படியான வரி சுமத்தினாங்க அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடி நம்முடைய நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆண்டு வந்தாங்க இல்லையா உப்புக்கு அதிகமான அளவு வரி சுமத்தினாங்க இப்போ காந்தியடிகள் மற்றும் மற்றும் தொண்டர்கள் காந்தியடிகளும் தொண்டர்களும் மற்றும் எல்லா மக்களும் இந்திய மக்களும் கோபம் கொண்டார்கள் கடல் அன்னை இயற்கையாக நமக்கு தரும் உப்புக்கு இவ்வளவு வரி விதிக்க ஆங்கிலேயர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினாங்க அதுதான் உப்பு சத்தியாகிரகம் என்னது உப்பு கிரகம் டீச்சர் எழுதுறேன் சத்தியாகிரகம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா காந்தியடிகளும் அவருடைய ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் சபர்மதி என்ற ஆசிரமம் அங்கே தான் காந்தியடிகள் தங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்த வீட்டின் பெயர் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து கால்நடையாகவே எங்கே வந்தார் தெரியுமா தண்டி கடற்கரைக்கு வந்தாங்க சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி என்ற இடத்திற்கு கால்நடையாக நடந்து வந்தாங்க அங்க வந்து அவர் ஒரு பிடி உப்பை கையில் எடுத்துட்டு சபதம் போட்டார் இந்த உப்புக்கு நாங்கள் வரி விதிக்க மாட்டோம் இந்த உப்பு தான் எங்கள் சக்தி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு சபதம் எடுத்துக்கிட்டாரு இதைய உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொன்னாங்க இதில் ஆங்கிலேயர்கள் இந்த போராட்டத்தில் கலந்தவங்களை எல்லாம் தடியால் அடித்து விரட்டினார்களாம் காந்தியடிகள் அகிம்சைவாதி அவரும் அவருடைய தொண்டர்களும் இதை ஒன்றும் எதிர்க்காமல் அமைதியாக அடிகளை வாங்கி கொண்டார் இது வந்து நம்முடைய வரலாற்று சரித்திரத்தில் இடம்பெறுகிறது அப்போ தண்டி கடற்கரையுடன் சம்மந்தப்பட்ட உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கறது விளக்கம் ஒரு சின்ன விளக்கம் தான் டீச்சர் கொடுத்தேன் நீங்க இன்னும் பெரிய வகுப்புல போகும்பொழுது கூடுதலாக படிக்க முடியும் இப்போ டீச்சர் சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு உப்பு சத்தியாகிரகத்தை ஒன்றும் யோசனை பண்ணி உங்க நோட்டு புத்தகத்துல கண்டிப்பா எழுதணும் அதனுடைய ஒரு சின்ன படம் உங்களுக்கு இப்போ நான் வந்து காண்பிக்கிறேன் பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா காந்தியடிகளும் தொண்டர்களும் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தண்டி கடற்கரைக்கு போனாங்க நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது வந்து கடலுக்கு சொல்லப்படும் வேறு பெயர்கள் அதாவது கடலை சுட்டுகின்ற வேறு பெயர்கள் இப்போ நாம் ஆழின்னு படித்தோம் ஆழி என்பது கடலின் வேறு பெயர் இன்னும் வேறு சில பெயர்களை உங்களுக்கு நான் சொல்றேன் கடலை சுட்டும் வேறு பெயர்கள் ஆழி முன்னீர் பறவை புனரி பௌவம் சமுத்திரம் வேலை எவ்வளவு பெயர்கள் இல்லையா கடலுக்கு ஆமாம் எல்லாம் தமிழுக்கே உரிய சிறப்புகளாக எல்லாம் எடுத்துக்கணும் எல்லா பாடப்பகுதிகளையும் இப்போ டீச்சர் சொல்லி கொடுத்ததும் சரி உங்கள் வகுப்பாசிரியர்கள் சொல்லுவதும் சரி எல்லாவற்றையும் தெளிவாக நீங்கள் படித்து வைத்து கொள்ள வேண்டும் எப்படி படிக்கணும் தெரியுமா திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு திருக்குறளில் அந்த ஒரு குரலும் அதற்கான விளக்கமும் டீச்சர் சொல்கிறேன் நல்லா கவனமாக கேளுங்க கற்க கசடர கற்பவை கற்ற நிற்க அதற்கு தக கற்க கசடர என்று சொன்னால் நாம் கற்கக்கூடிய விஷயங்களை பாடங்களை கசடற கற்க வேண்டும் கசடு அற அப்படின்னு சொன்னால் மாசு இல்லாமல் தவறு இல்லாமல் தெளிவாக படிக்க வேண்டும் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அதாவது கற்க கசடர கற்பவை நம்ம படிக்கிற விஷயங்களை கசடு இல்லாமல் கற்க வேண்டும் கற்ற பின் இதெல்லாம் படித்து முடிச்சு பெரிய ஆட்கள் ஆன பிறகு நாம் சின்ன வயசுல படித்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அனுபவத்தில் வரும் அப்போ இந்த கற்ற விஷயங்களை அந்த இடங்களில் நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்ற பின் நம்ம படித்த அந்த வழியிலேயே ஒழுக வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லிருக்கிறாரு அதுபோலத்தான் நானும் சொல்கிறேன் இப்போ இந்த கடல் பற்றின பாடங்களை படித்தோம் கடலை மாசுபடாமல் இருப்பது எப்படின்னு படித்தோம் அதுபோல உரையாடல் படித்தோம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மொழி புலமையை அதிகப்படும்படியாக வைக்க வேண்டும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இந்த படித்த பாடங்கள் என்ன சொல்கிறதோ உங்கள் ஆசான்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு தக்கபடி நடந்தால் மட்டும்தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் புரிகிறதா அப்போ அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி